வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், எனக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பீட்ரூட் பவுடர் வந்து எப்படி வீட்டிலேயே ஈஸியா செய்யறது அப்படின்றத பத்தி, அண்ட் பீட்ரூட் பவுடர் வந்து நம்ம மேக் பண்ணி எப்படி அப்ளை பண்றது அது எல்லாமே டீட்டெயிலா வந்து கேட்டிருந்தீங்க. அதனால பீட்ரூட் பவுடர் வந்து எப்படி ஈஸியா வீட்டிலேயே மேக் பண்றது, அண்ட் எப்படி வந்து அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்ணா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திரலாம். சோ வீடியோக்குள்ள போய் எப்படி மேக் பண்றது அப்ளை பண்றது எல்லாமே வந்து பாத்திரலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம் இருந்துச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பீட்ரூட் பவுடர் பண்ணுறதுக்கு நமக்கு பீட்ரூட் தேவை. ஸோ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸில் இருக்கிற பீட்ரூட் எடுத்து அதோட மேல் தோல் எல்லாத்தையுமே சீவிக்கிறேன். நமக்கு எந்த அளவில் பீட்ரூட் தேவைப்படுதோ அந்த அளவில் எடுத்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். பீட்ரூட்டோட தோலை நல்லா வந்து சீவி முடித்ததுக்கப்புறம் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை வந்து துருவி எடுத்துக்கலாம். ரெண்டில் எந்த மெத்தனாலும் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா துருவி எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி காய விடுறதை விட இந்த மாதிரி வந்து காய விடுங்க, அதை துருவி வந்து காய விடுங்க. அப்படி காய விடும்போது தான் சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். நீங்கள் வந்து கட் பண்ணி காய விடும்போது 10 நாளாவது எடுக்கும் கண்டிப்பாக, அந்த மொறு மொறுன்னு வர்றதுக்கு 10 நாளாவது ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து துருவி வெயிலில் காய வைக்கும் போது ஒரு 4 நாளே நல்லா வந்து காஞ்சிரும். அப்புறம் முக்கியமாக ஒன்று ரொம்ப நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துருவினதை வந்து டைரெக்டாக ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம காயவிடக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா காய விட்டுருங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் நல்லா வெயிலில் காய விட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி மொறு மொறுன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு, க்ளீனான மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் ஃபார்ம்லலாம் வந்து வராது, கொஞ்சம் ஒரு மாதிரி குறை குறைன்னு தான் இருக்கும். பட் நீங்கள் அதை சலித்து யூஸ் பண்ணுறனா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சலிக்கலை, டைரெக்டாக இந்த பவுடர் ஃபுல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா சலித்து அரைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி தான் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும், இந்த மாதிரி நைஸாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஃபேஸ் பேக் மாதிரி இருந்தால் ஓகே, அந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து அரைப்படாது. இதுக்கு மேலே வந்து நம்ம சலித்து அதை வந்து பேலன்ஸ் இருக்கிறத அரைச்சா கொஞ்சம் நைஸாக வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இதை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, முல்தானி மெட்டி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாரஸ் பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக எந்த முல்தானி மெட்டி பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த முல்தானி மெட்டி பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முல்தானி மெட்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மசூர் தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலே நீங்கள் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து அது ரெண்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு, அப்படி இல்லைனா வந்து பாசி பயிர் மாவுலாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாவுலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இதை ஒரு பாக்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட லைஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 மாதம் வரையும் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் வந்து புதுசாக செஞ்சு யூஸ் பண்ண பாருங்கள். 3 மாதத்துக்கு உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் வீடியோக்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் செஞ்சு நிறையா காட்டணும் அப்படின்றதுக்காக, பட் நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனே வந்து எடுத்துக்கோங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அடுத்த தடவை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் காய்ச்சின பால் இப்போ ஆட் பண்ணுறேன். ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சின பால் காய்ச்சாத பால் ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹனி அண்ட் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தக்காளி ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, தக்காளி ஜூஸ் அண்ட் ஹனி இது ரெண்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எப்படி மேக் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இது என்னோடய ஃபேஸை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன்.
இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்டர் பண்ண கிடையாது, ஒன்லி வந்து அரைச்சதை அது நேரம் வந்து காய விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து அதை நல்லா சளிச்சு எடுத்துட்டு நல்ல நைஸ் பவுடராக கூட வந்து எடுத்துக்கலாம். நைஸ் பவுடர் எடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. கொஞ்சம் நைஸ் பவுடராக எடுக்கும்போது ஒரு சிலதெல்லாம் அந்த வேஸ்ட் ஆகணும்னா நான் அதை வந்து எடுக்கல. இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். பட் நைஸ் பவுடர் வேணும் அப்படின்னா தாராளம் வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துட்டாலே போதும் தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கை கழுத்து இந்த ஏரியாஸில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes இருக்கட்டும், நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஒரு 15 to 20 minutes நான் வந்து வச்சுருந்தேன், கரெக்டாக வந்து 20 minutes வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து தண்ணி வச்சு டேப் பண்ணிடலாம், அப்போதான் வந்து அந்த இதெல்லாம் வந்து ஊறிடும். போட்ட மாஸ்க்லாம் நான் வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துறேன். குறைஞ்சது வந்து எப்பவும் போல ஒரு 2 minutes நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. பிம்பிள்ஸ் அதிகமாக உள்ளவங்க வந்து ரொம்ப அழுத்தி வந்து மசாஜ் பண்ண வேண்டாம், நார்மலாகவே வந்து அழுத்தி மசாஜ் பண்ண வேண்டாம். பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இன்னும் அழுத்தி வந்து மசாஜ் பண்ணாதீங்க. பீட்ரூட்ல அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. பீட்ரூட்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அண்ட் அதுல முக்கியமா வந்து விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கக்கூடியது விட்டமின் சி தான். ஸோ அது ரொம்ப நல்லா வந்து ஸோ அதெல்லாம் அதிகமா இருக்கிறது இந்த பீட்ரூட்ல தான். ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்ம ஸ்கின்ல உள்ள அங்கங்க இந்த பிளாக் டாட்ஸாக இருக்கும்ல, பிளாக் ஸ்பாட்ஸ், அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின்னே வந்து ஈவன் டோனாக சூப்பராக வந்து பிரைட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பவுடர் மட்டும் வந்து ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக்கோட இதையும் வந்து ஒரு 1/2 tablespoon சேர்த்து எப்போ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஏதாவது எப்போ நீங்கள் எதாவது ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதையும் வந்து ஒரு 1/2 tablespoon நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அவ்வளோ நல்லது பீட்ரூட் நம்மளோட ஸ்கின்னுக்கு. இந்த மாதிரி பவுடராக பண்ணி உங்களுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து குடிக்கிற மாதிரி கூட வந்து பார்த்துங்க, அதுவும் வந்து ரொம்ப நல்லது. நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பீட்ரூட். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 20 minutes கிட்ட நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். சீரியஸ்லி நல்லாவே இருக்கு. சோப்பை எதுவும் வந்து நான் போட்டு வாஷ் பண்ணல, ஜஸ்ட் அந்த பீட்ரூட் மட்டும் போட்டு மசாஜ் பண்ணலையே, அதுக்கப்புறம் போயிட்டு பிளெயினாக வந்து ஒரு வாட்டரில் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். இந்த பீட்ரூட் பவுடர் வந்து முக்கியமாக எதுக்காக ட்ரை பண்ணோம் அப்படின்னு பார்த்துடலாம். சரி, வந்து என்னதான் டெய்லி வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாலும் ஸ்கின் கேர் ரொட்டீனாக வந்து எடுத்துட்டு வந்தாலும் அந்த நேச்சுரலாக ஒரு க்ளோ கிடைக்காது. வெளியே போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கின் ஒரு மாதிரி ரஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னதான் வந்து நம்ம ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இந்த ரெமடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வர வர நேச்சுரலான ஒரு பிரைட்னஸ் வந்து பார்க்கலாம், ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கும், ஸ்கின் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை ஸ்கின் உள்ளவங்க, ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க, காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொட்டீனாக வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லைனா டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு 3 நாள் கூட வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பீட்ரூட் பவுடர் வந்து சீக்கிரம் போடுங்க, பீட்ரூட் பவுடர் போடுங்க, பீட்ரூட் பவுடர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் எப்படி செய்யறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த பீட்ரூட் பவுடர் அந்த முல்தானி மட்டி இருக்கலையா, இந்த ரெண்டு கூட வந்து நீங்கள் கடலமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வந்து முல்தானி மட்டி இல்லை, இல்லைனா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து முல்தானி மட்டி சேராது, உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக கடலை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பாசிப்பயிர் மாவு, அப்படி இல்லைனா இந்த மசூர் தால் பவுடர் இருக்கு இல்லையா,
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மசூர் தால் பவுடர். அது கூட நீங்க ஆப்ஷனலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க வந்து முல்தானி மட்டி ஆட் பண்ணும்போது ஹனி நீங்க ஆட் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆயிரும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா கர்ட் கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க, தயிர் ஆட் பண்ணிட்டு அண்ட் அதை கூட உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து கேக்குறீங்க முல்தானி மட்டி யூஸ் பண்ணனால பிம்பிள்ஸ் வருமா அப்படின்னு, கண்டிப்பா கிடையவே கிடையாது. முல்தானி மட்டி யூஸ் பண்ணனால பிம்பிள்ஸ் ரெடியூஸ் தான் ஆகுமே தவிர பிம்பிள்ஸ் எல்லாம் ஒண்ணு வராது. சோ கண்டிப்பா தாராளமா அது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்க ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Take care, bye.